தமிழகத்தின் உயர்ந்த சிகரமான தொட்டபெட்டா சிகரத்தை பற்றி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சிகரம் கடல் மட்டத்திலிருந்து 8000 அடி உயரத்தில் உள்ளது. இது உயரமான சிகரம் மட்டுமல்ல, ஊட்டிக்கு வருகின்ற எல்லா சுற்றுலா பயணிகளின் கவனத்தையும் ஈர்த்து முக்கியமான சுற்றுலா மையமாக உள்ளது. 4 திசைகளிலும் மலைத்தொடர்களும் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகாவின் எல்லை பகுதிகளையும் கூட இங்கிருந்து பார்க்க முடியும். தவழ்ந்து வரும் மேகங்களும் குளிர்ந்த காற்றும் இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கின்றது. இந்த பகுதி வனத்துறையின் காப்பு காடாக இருந்தாலும் சுற்றுலாவை மாநில சுற்றுலாத்துறையை நடத்துகின்றது. இங்கு இருக்கிற தொலைநோக்கி மாடம், கேன்டீன், பூங்கா போன்ற பராமரிப்பு பணிகளையும் சுற்றுலாத்துறையை கவனித்து வருகின்றது. இந்நிலையில் இங்கு செயல்பட்டு வந்த கேன்டீன் சில ஆண்டுகளுக்கு முன்பு சேதமடைந்து மூடப்பட்டது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பெரும் அவதிக்கு உள்ளானார்கள். சுற்றுலாத்துறையின் நிதியோடு புதிய கேன்டீன் கட்டப்பட்டது. ஆனால் பணி நிறைவடைந்து பல மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் இன்னும் இது திறக்கப்படவில்லை. காரணம், வனத்துறைக்கும் சுற்றுலாத்துறைக்கும் இடையே பனிப்போர் நிலவுவதாக கூறப்படுகின்றது. சுற்றுலாவை சுற்றுலாத்துறையும் வனங்களை வனத்துறையும் கவனிப்பதே நல்லது எனவும், ஆகவே இதில் அரசு தலையிட்டு உடனடியாக இந்த கேன்டீனை திறக்க வேண்டும் என்பது ஊட்டி மக்களின் அறிவுறுத்துகின்றனர்.